எஸ்எஸ்ஐ உருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நவராத்திரி நெருங்கிட்டே வருது இல்லையா, அதனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அவங்கவுங்க வீட்லேயும் ரொம்பவே சிம்பிளாக எப்படி கலச அலங்காரம் பண்ணலாம்னு தான். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நான் இது மாதிரி அலங்காரம் பண்ணி வைப்பேன். இந்த வாரம் நான் எப்படி அலங்காரம் பண்ணேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இந்த அலங்காரத்தை வரலட்சுமி விரதத்துக்கும் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி அலங்காரம் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொலுவுக்கு கலசம் தயார் பண்ணுறோம். கலசம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆரத்தி தாம்பழத்தில் ஒரு அரை லிட்டர் பச்சரிசி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அந்த அரிசியை கலரி வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எப்படி நான் கலசம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரிசியை வெள்ளையாக வைக்கக்கூடாது மகாலட்சுமிங்கிறதுனால, மஞ்சள் போட்டு மங்களகரமாக வைக்கணுங்கிறதுனால மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். தேங்காயை மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு சிவன் கண் மாதிரி மூணு இடத்துல வச்சுக்கணும். மூணு இடத்துல வச்சுருக்கேன். பலாக்கட்டையில் இதய கமலம் கோலம் போட்டு வச்சுருக்கேன். பலாக்கட்டை தொடச்சாச்சு, தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்படி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன விரிப்பு ஒன்று, ப்ளவுஸ் பிட்டில் நாலு பக்கம் ஓரம் அடித்து ஒரு விரிப்பு ஒன்று அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த அரிசி கலந்து வச்சுருக்கத்தையும் அதில் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் குங்குமம் கயிறு எது இருந்தாலும் இதில் சுற்றி அதில் வைக்கலாம். வெளியிலையும் வச்சுக்கலாம், இது உள்ளாரையும் வச்சுக்கலாம். கலசம் கழுவிட்டு தண்ணி நல்லதாக சுத்தமான தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதில் காசு போடுறேன், காசு போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் போடுறேன். கடையில் கேட்டிங்கன்னு சொன்னாக்கா கலசப்பொடி தருவாங்க, பாக்கெட்டு 30 ரூபா இந்தமாரி பாக்கெட்டில் இருக்கும். அதில் வந்து சும்மா கொஞ்சமாக இவ்வளோ எடுத்து போட்டிங்கன்னா போகிறோம். அந்த கலசம் நல்லா கலசப்பொடி போட்டிருக்கிறதுனால வாசனையாக நல்லாயிருக்கும். வாசனை பொருள்னா மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் ஓடோடி வருவாங்கிறது ஐதீகம். கலசத்துக்கு பொட்டு வைக்கிறேன். மஞ்சள் வச்சு மேலே நல்ல கலர் குங்குமமாக வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அரக்கு கலர் வைக்கலாம். வந்து சிவப்பு குங்குமம் வைக்கிறேன். வச்சு அந்த கலசத்தை எடுத்து அப்படியே சுத்தமாக தொடச்சிட்டு இந்த பச்சை அரிசியில் வைக்கிறோம். தேங்காயை இந்த கலசத்தில் வைக்கிறோம். குடுமி வந்து ஆடெல்லாம் கூடாது, ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் வச்சு அதில் கட்டுவோங்கிறதுனால அந்த குடுமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதா பார்த்து வச்சுக்கணும். உடஞ்சிடக்கூடாது காரணத்தை முன்னிட்டாங்க. பாவாடையெல்லாம் சின்ன சின்னதாக நான் தச்சிக்க சின்ன சின்னதாக அரை மீட்டர் ஒரு மீட்டர்லாம் பாவாடையில் தச்சு வச்சுருக்கேன். பட்டு புடவைலாம் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தைக்காமல் இந்தமாரி சாமிக்கு வேணும்னு பாவாடையாக தச்சிருவேன். அதுமாரி வைக்கும்போது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேறு வேறு பாவாடை பூசு பூசாக கட்டுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். அதில் ஒரு பாவாடையை இதில் வந்து இதில் கலசத்துக்கு கட்டுறேன். இது வந்து மேலே புது பாவாடை கட்டுறதுக்கு கரப்படாமல் இருக்குங்கிறதுக்காக அதுக்குறேன். ஒரு பாவாடை தான், சின்ன பாவாடை தச்சு வச்சுருக்கேன். டைட்டாக இருக்கிறதாக ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து இந்த தாம்பாளத்துக்கும் இந்த கலசத்துக்கும் நடுவால் கொஞ்சம் டைட் பண்ணி கட்டிடணும். இப்போ அம்பாளுக்கு கட்டுறதுக்கு மாம்பழ கலரில் பாவாடை இப்போ புதுசாக தச்சு வச்சுருக்கேன், அதை கட்டுறேன். இப்படி இடுப்பில் கட்டிக்கிறோம். இது வந்து சின்னதாக வைக்கிறோங்கிறதுனால சின்ன குச்சியாக வச்சுருக்கேன். இது அப்படி வச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கிறோம். நல்லா
ஃபேஸ் மாஸ்க் கடைகள்ல கிடைக்கும். அது மாதிரி இந்த தோடு ரெண்டு வாங்கி இந்த காதுல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுல தான் கயிறு கட்டிப்பாங்க. அதுலயே ஒரு தோடு பட்டன் தோடு வாங்கி அந்த ஹோல்லயே பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அது வந்து எந்த தோடு வேணாலும் நீங்க தொங்குற தோடோ சாதா தோடோ வாங்கி பிரஸ் பண்ணி விட்டுறலாம். இது 350 ரூபாய் வெளி கடைகள்ல பொம்மை விக்கிற கடைகள்ல எல்லாம் இருக்கு. இது வந்து மேலே இதுல ஒரு சின்னதா ஒரு மஞ்சள் கயிறு கட்டி இத வந்து இந்த தேங்காயில குடிமீல வச்சிரணும், அப்ப வந்து நிக்கும். இந்த மாஸ்க்ல இருக்கிற ஒரு கயிறு ரெண்டு பக்கத்துலயும் முடிஞ்சி இந்த குடத்தோட கழுத்துல கட்டிருக்கோம். இப்ப இந்த இதுல வந்து இது வந்து ஒரு சந்தா அகலம் இருக்கும், அது ரெண்டாம் அடிச்சு. ஆனா ரெண்டு பக்கத்துலயும் ஜருகை வர்றாப்புல பாத்துக்கிட்டு பாத்துக்கணும். அந்த துணி எடுத்துக்கணும். இந்த பிளவுஸ் பிட்லயே ஒரு பக்கம் கிழிச்சிங்கன்னா அது மாதிரி வரும். வந்து ஒட்டியானம் வாங்கிட்டு வந்தால் கட்டலாம். நான் வந்து ஒட்டியானம் வாங்கலை, பூவை கட்டியிருக்கேன். இது மாதிரி மல்லிகைப்பூ வாங்கி இது 30 ரூபாய் அந்த மல்லிகைப்பூ, அதில் வாங்கி இதை கட்டியிருக்கேன். ஒட்டியானம் மாதிரி கட்டியிருக்கேன், சாமிக்கு பூ வச்சாப்லையும் இருக்குங்கிறதுனால அதை கட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று இப்படி இதில் வச்சிட்டோம்னு சொன்னாக்கா கயிறு இருக்குது, இதில் அந்த கயிறில் வச்சு கட்டிட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பூ தெரியும், அலங்காரம் வந்து பண்ணியிருக்காவில் பூ தெரியும். அம்பாளுக்கு அதுக்கு மேலே நம்ம என்ன நகை வச்சுருக்கோமோ அலங்காரம் பண்ணிக்கலாம். இது சும்மா 100 ரூபாய்க்கு வாங்கின காசு மாலை தான் இதை போடுறேன். நம்ம என்ன மனசுக்கு பிடிக்குதோ அது மாதிரி போடுறோம். இது வந்து உட்கழுத்தோட கட்டுற இது ஒரு காசு மாலை. நம்ம ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்கிறது தெரியாது. இது மாதிரி ஒரு சின்ன ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம், இது மாதிரி டப்பா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேப்பர் கூட இவ்வளோ பெருசு உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து டம்ளரில் வச்சுருக்கேன், ரெண்டும் ஒரே அளவு டம்ளரு. அதில் வந்து இந்த பலவையில் இங்கே இடம் இருக்கும், இந்த இடத்துல அந்த டம்ளர் அப்படி வச்சிடும். இந்த டம்ளர் அப்படி இருக்கும்போது முழங்காலம் அடிச்சுக்கிட்டு சமணம் போட்டு உக்காந்துருக்குற அவ்வளோ இருக்கும். அது அதுமாதிரி இந்த பக்கத்துலேயும் வச்சிடும். இது ரெண்டுக்கும் ஒரு பின்னு கூட போட்டுருக்கலாம். இது ரெண்டும் இப்படியே இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு பின்னு கூட போடலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியம் பண்ணலாம் அம்பாள் நல்லா உட்காந்துருக்காங்க, நல்லா சம்மணம் போட்டு இப்போ அம்பாள் உட்காந்துருக்காங்க. அம்பாளுக்கு இதை ஜோடிச்சு இதுக்கு எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரும் அதை தவற விட்டுறோம். அதை தவற விடாமல் ஒரு மஞ்சள் விரலி மஞ்சளோ ஒரு வெங்காள மஞ்சளோ ஒன்று எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவசியம் இதை வந்து அம்பாளுக்கு நம்ம அம்மன் ஜோடித்தோம்னு சொன்னால் அது கழுத்தில் அவசியம் நம்ம போடணும். அதை பொண்ணு 10 ரூபாய்க்கு வாங்கினது தான், அதுக்கு அது உரம் வச்சுருக்கேன். இடிமுடியில் ஜடை பின்னி இதை வச்சுருக்கேன். இது வந்து நான் வாரம் வெள்ளிக்கிழமை அம்பாள் ஜோடிப்பேன். அம்பாளுக்காக இதெல்லாம் நான் தனியாகவே ஒரு செட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி ரெண்டு ரோஸ் வாங்கி வச்சுட்டு இப்போ ரெண்டு இதோ வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கை, இந்த கையில் அப்படி லைட்டாக இல்லை ஒரு அது கம்பி ஒன்று கட்டருவாங்க, இது வந்து இந்த கையில் அப்படி வச்சிட வேண்டியது. இது மாதிரி அம்பாள் ஜோடிச்சு வச்சோம்னாக்கா ஒரு டப்பாவை எடுத்து டப்பாவில் ஒரு ஜாக்கெட் பிட்டு கிளாஸ் வளையல் மஞ்சள் குங்குமம் பாக்கெட் இதில் 1 ரூபா காயின் போட்டு அம்பாளுக்கு பக்கத்துலேயே அப்படி வச்சோம்.
அம்பாள் அம்பாளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு அதை வச்சிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தட்டில் வச்சு வைக்கலாம். தட்டில் வச்சு வைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு அழுக்க அழுக்காக போயிடும் சமயத்தில். அப்படிங்கிறதான் டப்பாவில் போட்டு மூடி பக்கத்துலேயே வச்சிடணும். அதை இது மாதிரி சாமி ரூமில் கோலம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சாமி ரூம் மங்களகரமாக இருக்கும். அம்பாளை வச்சு பக்கத்தில் மலாக்கட்டையில் கோலம் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே வச்சு விளக்கு ஏற்றிடுவேன். ஒவ்வொரு வாரமும் இப்படி கலச அலங்காரம் பண்ணுறது என்னோட பழக்கம். நவராத்திரி நேரங்களில் கலச அலங்காரம் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.